ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ஏழு தலைமுறைகள் பாரம்பரியம் மிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. ஹை ஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஸ்ரீ சைத்தன்யா ECR கோவலம். பியூட்டிஃபுல் பீச் வியூ பிளாட்ஸ் 35 lakh. கால் 7092656656. இந்த நேர்காணலுக்கு உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்குவீங்க? ஒரு நேர்காணலுக்கு ஒரு நாளில் நீங்கள் தயார் பண்ணிக்க முடியாது. நம்ம வந்து ஒரு ஜென் தத்துவத்தில் வந்து சொல்கிறாங்க, இந்த பெரிய மலையை எப்படி அடைவது அப்படின்னு கேட்கும்போது ஜென் குரு சொல்கிறார், உச்சியில் இருந்து அப்படின்றார். நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம், கீழேருந்து நம்ம சொல்லுவோம், அந்த உச்சியிலேருந்துன்னு சொல்லுவோம். அர்ஜுனனுடைய மகாபாரத கதையை கேட்டிருப்போம், உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லும்போது எல்லோரும் மரம் தெரியுது, கிளி தெரியுது, கிளை தெரியுதுன்னு சொல்லும்போது அர்ஜுனன் வந்து அந்த கிளியோடைய கண் தெரியுது அப்படின்னார். அவ்வளோதான். ஸோ வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் 20 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும்னு நான் சொல்வேன். ஸோ 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 20 வருஷம். அப்படி 20 வருஷமாக உள்ள ஒன்றா தான் ஒன்று இல்லாட்டி ஒன்று கை கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு மெமரியில் வந்து நிற்கும், அன்றைக்கி அப்படி சொன்னார், இன்றைக்கி சொன்னார். நம்ம பல சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவருக்கு முன்னாடி என்ன பேசின வச்சு டக்குனு நம்ம போட்டுவிடுவோம் அந்த பிட்டை. அப்போ அந்த முன்னாடி பேசினா எப்படி உங்களுக்கு நினைவில் இருக்கும்? அப்போ நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு, அப்போ நான் வந்து எங்களுடைய தம்பிகளுக்குலாம் நான் சொல்கிறது, டெய்லி பேப்பர் படி, டெய்லி பேப்பர் படி. நான் ஒரு நாளைக்கு 6 பேப்பர் படிக்கிறேன். அது வந்து படி படி படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதை படித்தா தான் அதில் என்றைக்கா ஒரு நாள் ஞாபகத்துக்கு வரும், இன்றைக்கி இல்லை ஏதோ ஒரு நாள் ஞாபகத்துக்கு வரும். அப்படி ப்ராக்டிஸ் தான். ஸோ அன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது வந்து ஒரு 3 மணி நேரமாக நான் அந்த டிபேட்டுமோ இல்லாட்டி பேட்டியோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாக அதை யூஸ் டு ஸ்பெண்ட். இன்றைக்கி வந்து நாஞ்சில் சம்பத் வந்து பேட்டி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா, நாஞ்சில் சம்பத்னா இன்றைக்கி என்ன இஷ்யூ நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்போம், இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னா இந்த இஷ்யூவில் என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு நம்ம வந்து வச்சுருவோம். இந்த இஷ்யூக்கு அவர் என்னெல்லாம் சொல்லுவார் அதை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ அவர் சொன்னால் நம்முடைய பாயிண்ட் என்ன, இப்படி கொஞ்சம் ரெண்டு பக்கம் நாங்களே, நானே நாஞ்சில் சம்பத்தாகவும் நானே ரங்கராஜ் பாண்டே உட்காந்து ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி போட்டு நம்ம ஒரு கொஞ்சம் பிளான் பண்ணிப்பேன், ஸ்கெச் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் போகும்போது அதுக்கப்புறம் நமக்கு சர்ப்ரைஸ் இருக்கும், அவர் வேறு ஒன்று சொல்வார், நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து போயிருப்பீங்க, அவர் வேறு ஒன்று சொல்வார். அதுக்கப்புறம் அங்கே அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்படி தான் நம்ம கொண்டு போகிறது. குறைஞ்சபட்சம் அன்றாடம் ஒரு 3 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால், ஒரு ப்ரிப்பேர் பண்ணால் தான் நீங்கள் ஒரு டிபேட்டில் போய் நிற்க முடியும். நான் வந்து அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனங்கள் வந்துட்டு இருந்த காலம், இப்போ பூரா வந்து ஒரே ஒன்று துதிபாடலாக இருக்குது இல்லாட்டி வந்து தூற்றுதலாக இருக்குது. அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனங்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு சோசியல் மீடியாவில். அப்போல்லாம் நான் டாபிக் ஃபிக்ஸ் பண்ணோடனே நான் வந்து ஃபேஸ்புக்கில் தூக்கி போட்டுருவேன், நான் வந்து இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக ஃபேஸ்புக்கில் கீழே கமெண்ட்டே நிறைய கேள்விகள் வரும், இதை கேள்வி இதை கேள்வி இதை கேள்வி சொல்லுவாங்க. அதில் நான் வந்து என்ன கரெக்டாக 7:30 to 8:00 கரெக்டாக டிபேட் இருக்கும். 7:30 மேக்கப்லாம் போட்டு வந்துட்டு 7:30 என்னுடைய டெஸ்க் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பார்ப்பேன், அந்த கேள்வி வேலை ஏதாவது உருப்படியாக இருக்கான்னு பார்த்து, நம்ம ப்ரிப்பேர் பண்ணாத ஏதாவது இருந்துச்சு ஆஹா இது பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடும். நான் எடிட்டராக இருந்ததுனால நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்க முடியாத சான்ஸ் இருந்து, ஏன்னா உங்கள்ட்ட தான் எதிர்பார்ப்பு இருக்கும், நீ தான் என்ன சொல்லணும் அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்களே தான் உருண்டு உருண்டு மல்லு கட்டி நீங்கள் ரெடி ஆகணும். இது மாதிரி எல்லாத்துமே சேர்த்து வச்சுட்டு நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும், இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம உங்களுடைய பேட்டிகள் பல நான் பார்த்துருக்கேன், எதிராளி அப்படியே கொதிச்சு பயங்கர கொதி நிலையில் இருப்பார், ஆனால் நீங்கள் சர்வசாதாரணமாக எந்த பதட்டமும் இல்லாமல் உங்களுடைய கேள்வியை தொடருவீங்க. எப்படி அப்படிப்பட்ட பக்குவத்துக்கு தயாரானீங்க? இது ஞானம் வந்த கதையெல்லாம் கிடையாது, இது நமக்கு அப்படி நம்ம உட்காந்துருந்த போதி மரமும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து பேட்டிக்கு பிறகும் பேட்டிக்கு முன்னாடியும் நான் நாஞ்சல் சம்பத் என்ன சொன்னாங்க வந்து பழகிறப்பான 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. பேட்டிக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணே 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 சொல்லியிருக்கு, அங்கே உட்காந்தானே ஊரது காலையில் விட்டியப்பா அப்படிப்பாங்க. நான் வந்து எப்பயுமே அண்ணேங்கிற வார்த்தைக்கு 2வது வார்த்தை நான் பேச மாட்டேன். நான் வந்து ஒரு நாள் அவங்கள வந்து நான் எந்திரிச்சு நிற்பேன், நான் அவங்கள வாசல் வரைக்கும் ஒன்று தொழில் எடுப்பேன். இது வந்து எனக்கு ரொம்ப பேசிக்கலாம், எங்கள் தம்பிகள்ட்டே நான் சொல்லுவேன், நம்ம வந்து அன்பு தான் முடியுமா, யாருக்கும் நாங்கள் காசு கொடுக்குறது கிடையாது. அப்போ நான் வந்து அன்பு தான் நம்ம கொடுக்கணும், அவங்க நம்மளை ஹானர் பண்ணி நாம தான் அவங்கள்ட்ட பேட்டி கேட்டோம், அவங்க சரி நான் தர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க, நம்ம அவங்களை ஃபுல்லாக மரியாதை பண்ணுவோம். ஸோ கெஸ்ட்டை வந்து பயங்கரமாக நாங்கள் ஹானர் பண்ணுவோம், அதில் குறைய வைக்க மாட்டோம். காஃபி ஆட்டியாக நானே எடுத்து கொடுக்குறதா, கலக்கி கொடுக்குறதா, அது வந்து நாப்கின் எடுத்து கொடுக்குறா, அதில் நாங்கள் எந்த குறைய வைக்க மாட்டோம். அங்கே உட்கார்ந்தோடனே அது வந்து நான் எனக்கும் அண்ணனுக்கும் உள்ள நட்பு அதெல்லாம் கிடையாது. அங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமன் மேனுக்கு என்ன கொஸ்டின் இருக்கும், நீங்கள் இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா இந்த அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அவங்க பேசுகிற விஷயத்துக்கு வந்து பெரும் தாக்கம் இருக்குது, ரொம்ப பெரிய தாக்கம் இருக்குது. அது வந்து இவங்க சண்டை போட்டு போயிடுவாங்க, கீழே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய தகராறு இருக்கும். இப்போ பாமக விடுதலை சிறுத்தை அடிச்சுக்கிறதுனா நாளைக்கே வந்து அவங்க ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க. டாக்டர் ஐயாவுக்கு வந்து தமிழ் குடி தாங்கின்னு பட்டப்பேர் கொடுத்ததே திருமாவளவு அண்ணன். அப்படி ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே போனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சமுதாய ரீதியாக பெரிய விட்டு கூத்து நடந்துட்டுருவோம். அப்போ என்ன கிரவுண்டில் உள்ள அந்த நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து நீங்கள் இப்படி ஏன் பேசுனீங்க அப்படி ஏன் பேசுனீங்கன்னு நான் வந்து ஒவ்வொன்றா நான் கேட்பேன். அப்போ எனக்கு வந்து ஒரு அண்ணனா தம்பியா அப்படிங்கிறதே கிடையாது, அவங்க முழுக்க முழுக்க காமன் மேனோட ரெப்ரசன்டேட்டிவ். ஏன்னா உங்களுக்கு அந்த கேள்வி கேட்க சந்தர்ப்பம் கிடைக்கல,
எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, அதை நான் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அப்போ உங்களுடைய குரலாக இருந்து நான் கேட்கணும், இவ்வளோ தான் என்னுடைய அட்டம்ப்டாக இருந்துச்சு. அதுதான் கேட்டு ஒரு நாள் நான் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி நான் ஒரு நாள் தனிப்பட்ட கேள்வி கேட்டதே இல்லை. ஆனால் உங்களுக்கு எத்தனை மனைவி, உங்களுக்கு எங்கே காசு வச்சுருந்தீங்க, எங்கே அதெல்லாம் பிஸ்னஸ் பங்கு போனதே கிடையாது. நீங்கள் பேசுனது சரியாக தப்பா, நீங்கள் சொன்னது சரியாக தப்பா, நீங்கள் செஞ்சது சரியாக தப்பா, இவ்வளோ தான் நம்ம நினைக்கிறோம். அதில் வந்து ரெண்டாவது மாதிரி, அதனால் எனக்கு அதில் எந்த விதமான குழப்பமும் இருந்ததில்லை. கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால நான் கொஞ்சம் அப்படியே உருண்டுருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து என்ன கவனிச்சு, நான் ஏற்கனவே ஒரு 10 கேள்வி தான் நான் எழுதி வச்சிருப்பேன், மிச்சம் ஒரு 40 கேள்வி அங்கே தான் வாங்கிட்டு. அப்போ நான் வந்து அவங்களே தான் கூர்ந்து கவனிச்சிருப்பேன், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன சொல்ல போகிறோம், இப்படியே தான் நான் உட்காந்துருப்பேன். அப்போ அதுதான் கொஞ்சம் இந்த புருவத்தெலாம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் இதாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ரொம்ப கம்போஸ்டாக இருப்பேன், அவங்கள அப்சர்வ் பண்ணுறது தான் நம்முடைய முயற்சியாக இருக்கும். உங்கள் கேள்விகளால் அதிகமாக ஆத்திரமடைந்த பிரமுகர்னா யாரை சொல்கிறீங்க? கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லணும். சிலர் வெளிப்படுத்தினார்கள், சிலர் வெளிப்படுத்தவில்லை, அப்படி தான் சொல்லணும். திரு நாஞ்சில் சம்பத்திலேருந்து வீரேந்திர கட்டாரியான்னு சொல்லிட்டு புதுவையுடைய துணைநிலை ஆளுநர் இருந்தார் அவர், திரு பழகருப்பையா, திரு குருமூர்த்தி, திரு துரைமுருகன், திரு வீரம், அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. நான் சொன்ன பேர்கள்லாம் எழுந்தே போனார்கள். அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் கம்போஸ் பண்ணி, துரைமுருகன் எல்லாம் ரொம்ப கம்போஸ்டாக இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ ரேக்குனாலும் வந்து சாதாரணமாக இருப்பாங்க, அவங்களே ரொம்ப டென்ஷன் ஆகி, நீ என்ன பாண்டிய, நீ இப்படிலாம் கேட்குற நினைச்சிருக்க, நீ பேட்டி வாண்ட அனுப்பாட்டு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நான் அப்படிலாம் ஒன்று நோய் இப்படிலாம் ஒன்று சமாளம் பண்ணி திருப்பி விட்டுதான் கொண்டு போகலாம். அது பெரிய சேலஞ்சு. இவங்க எல்லாமே கிட்ட ஒரு 7-8 பேர் வந்து பேட்டியை நிறுத்தினவங்க. அதை வேணால் பேட்டி நான் நிறுத்தி எந்த பேட்டி ட்ராப் ஆனதே கிடையாது, நான் எல்லா பேட்டியும் முழுசாக போட்டிருக்கேன். அவங்களுக்கு சின்னதாக புரியுமே இது வந்து, இந்த ஏன் இந்த கேள்வி வருது, ஏன் இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு நான் சொல்வேன். வீரமணியை வந்து கேள்வி நிறுத்தவே இல்லை. இட் வாஸ் வெரி எக்ஸ்டெம்போர், வெரி ஹாட், பெரியார் திடலே நடந்தது. பட் டில் தி லாஸ்ட் ஹி ஆன்சர்ட் ஆல் தி க்வெஸ்சன்ஸ். ஆமாம், கருமை அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ரொம்ப அங்கே அவங்க அவங்க கூடவே இருந்த பலர் என்கிட்ட சொன்னது வந்து, இது நாங்கள் எதிர்கொள்கிற கேள்வி தான், எதுக்காக ஐயா டென்ஷன் ஆனாங்கன்னே தெரியலேன்னு எனக்கு பல பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்க கூட இருக்கிறவங்களே பல பேர் சொன்னாங்க. அது ஒரு பயங்கர ஹிட்டு, மாஸ் ஹிட்டு. ஏன்னா என்ன பிரச்சனைனா, அவர்கிட்ட பேட்டி கேட்குறவங்க எல்லாருமே அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப பொத்தம், ஐயா என்னையா பெண்களுடைய நிலைமை இப்படி இருக்கையா, ஐயா இன்னும் ஜாதி பகவல் இப்படி இப்படியா கேட்டுருப்பாங்க. அண்ணனும் வந்து ஒரு ஆசிரியரும் 4-5 விஷயத்தை சொல்லணும். இந்த பக்கம் திரும்பி அவரை கேட்டது அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி அங்கே நடக்கலை. அதனால வந்து அது பயங்கரமான ஒரு வைரலாக போச்சு. நாம திரும்ப சொல்ல, நான் வந்து அது திரு கமல்ஹாசன்ட்டையும் அப்படி தான் நான் கேட்டுருக்கிறேன், திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன்டையும் அப்படி தான் கேட்டுருக்கிறேன், திருமதி சின்மையிட்டையும் அப்படி தான் கேட்டிருக்கேன். அது யாராக இருந்தாலும் எதிர உட்காந்துருந்தது, அது ஏடிஎம்கேவா டிஎம்கேவாங்கிறதுல ஹெச் ராஜா அவருடைய பேட்டியும் என்னுடைய பேட்டி பயங்கர வைரல், டாக்டர் தமிழிசை சுந்தரராஜன் என்னுடைய பேட்டி பயங்கர வைரல். ஸோ வந்து இது பிஜேபியா காங்கிரஸா டிஎம்கேவாங்கிறதுல, நீங்கள் காங்கிரஸாக இருந்தால் நான் பிஜேபி, நீங்கள் ஏடிஎம்கேவாக இருந்தால் நான் டிஎம்கே, நீங்கள் கம்யூனிஸ்டாக இருந்தால் நான் காங்கிரஸ், அதாவது கேரளா காங்கிரஸ், இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ், இது இங்கே தமிழ்நாடு நட்பாக நாங்கள், அந்த மாதிரி வந்து எதிர்த்து தூரத்தில் நான் உட்காந்துட்டு நான் அப்படி தான் நான் அட்டன் பண்ணேன். அப்படி தான் என் மனசில் வச்சுட்டு, திரும்ப சொல்லாது காமன் மேனுடைய கொஸ்டனை கேட்க தான் என்னுடைய வேலையை தவிர எனக்கு வேறு வேலை இல்லை அப்படிங்கிறது. உங்களுடைய இன்டர்வியூலேயே மிக ஸ்மூத்தாக போன இன்டர்வியூன்னு எதாவது சொல்லலாம்? எல்லாமே நான் சொன்ன ஒரு, நான் வந்து 8 வருஷம் பண்ணியிருக்கேன், வார வாரம் இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு வாரம் தவறாமல் ஒரு இன்டர்வியூ வந்து வேறு எங்கேயுமே போனது கிடையாது. சனிக்கிழமை ராத்திரி 8 மணிக்குன்னு சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க, நான் வந்து ஷூட்டிங் இருந்தால் கூட நான் வந்து 8 மணிக்கு என்னை விட்டுருப்பான்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க, ஒரு பெரிய ஒரு ரத்தனமான ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் சனிக்கிழமை சாயந்தரம் 8 மணிக்கு நான் கேள்வி கிணறு பார்க்குறதுக்கு பாண்டிய இன்டர்வியூ பார்க்கணும், அப்படி வந்து அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சனிக்கிழமை சாயந்தரம் 8 மணினா அது வந்து கேள்வி கிணறு, அது எந்த ராஜா எந்த பண்ணோம்னா நாங்கள் அந்த இன்டர்வியூ எடுக்கிற வச்சுருந்தோம். அது இருந்த கடைசி நாள் வரைக்கும் அந்த இன்டர்வியூ நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இந்த நான் சொன்ன அந்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 52 வாரம் சரிங்களா, அப்புறம் 7-8 வருஷம் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுங்க. ஒரு 300-400 பேட்டியில் வந்து நான் சொன்ன இந்த 4-5 பேட்டி தவிர எல்லாமே ஸ்மூத் தான். அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும், இதாக இருக்கும், ஆனால் அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர், இப்போ ரொம்ப லைம் லைட்டில் இப்போ ஓடிட்டுக்கூடிய தலைவர் வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி ரொம்ப மோசமாக சொல்லிட்டார். அதை வந்து நானும் பயங்கரமாக டைட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பேட்டி முடிச்சுட்டு, அது வேண்டான்னு நினைக்கிறேன், அது வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்க, வேண்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் எடுத்து விட்டேன். அப்படியே அந்த போர்ஷன் அந்த நாகரிகத்தை நாங்கள் கடைபிடிச்சோம். அதாவது இந்த பேட்டியில் இந்த போர்ஷன் வேண்டான்னு நீங்கள் சொன்னால் ஓகே, அவர் அந்த நேரத்தில் உணர்ச்சிப்பட்டு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஏன்னா சொல்வதற்கு எப்படி உங்களுக்கு உரிமை உண்டோ அதே போல் திரும்ப பெறுவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. அதை நான் திரும்ப திரும்ப எதிரில் உட்காந்துருக்கும் என்னுடைய கெஸ்ட்டுங்கெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஆடு சீக்கிரிச்சு நீ காலி பண்ணி தான் நினச்சிருக்கேன். ஆனால் அது ஒரு முழுமையான மரியாதையோடு நான் வந்து அவர் நடத்திருக்கிறேன். அப்படி அவர் வந்து இது வேண்டாம்னாரு, நான் அப்படி தூக்கிவிட்டேன். அப்படினால்தான் அவங்க எல்லாருமே என்னை மதித்தாங்க, அதனால தான் எல்லாருமே கொடுத்தாங்க. நம்ம வந்து ஸோ எல்லா பேட்டியுமே ஸ்மூத்தாக போயிடும் போயிட்டு தான். நான் வந்து சைதாப்பேட்டையில் இன்றைக்கும் அயன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தர் பேட்டிக்கிட்டிருக்கேன். ஒரு அயன் சட்டையே போட்டதில்ல, வாழ்நாளில் முதல் தவறு சொன்னால் கல்யாணத்துக்கு சட்டை போட்டேனே அதுக்கப்புறம் இன்றைக்கான சட்டையை போடுறேன் அப்படின்னா அயன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சூட்டில் நிற்கிறவர் சட்டை போடாமல் தருப்பார். இன்றைக்கும் மெரினா பீச்சில் ஐஸ் வித்துட்டு இருக்கிற ஒருத்தர் நான் பேட்டி எடுத்துருக்கேன், நரேந்திர மோடி பேட்டி எடுத்துருக்கேன். நாம் வந்து எதிர யார் அப்படிங்கிறதே கிடையாது. அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அவங்க டிமான்டைசேஷன் பற்றி ஐஸ் வைக்கிறவர்கிட்ட எடுத்தேன், சென்னை பெருவள்ளம் பற்றி சைதாப்பட்டியில் அந்த பாலத்தில் அங்கே அயன் பண்ணிட்டு இருக்கிறத போயிடுது. ஸோ சப்ஜெக்ட் தான் எனக்கு மேட்டர், அது வந்து அதற்கான விருந்தினர் அவ்வளோதான். அது அப்படி தான் நம்ம கொண்டு வரோம். ஸோ எல்லா பேட்டியுமே ஸ்மூத்தாக பண்ண போயிட்டு. உங்கள் நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன் அப்படின்னு யாராவது மறுத்துருக்காங்களா?
நிறைய பேர் மறுத்துருக்காங்க, ஆனால் இப்படி சொல்ல மாட்டாங்க. காரணம் அவங்க யாருமே உங்களை நிலச்சி வரமாட்டேன்னு வேலையாக இருக்கேன் தம்பி, மதுரையில் இருக்கேன், கோயம்புத்தூரில் இருக்கிறேன், நான் வந்து ஃப்ளைட்டில் இருக்கிறேன், என்ன வர முடியல, நான் தம்பி அனுப்பிடுறேன், நான் வரேன்னு வேறு வேறு தவிர்த்துப்பாங்க, கட்டாயம் தவிர்ப்பாங்க, தவிர்க்காமலாம் இருக்க மாட்டாங்க. வேறு வேறு காரணம் சொல்லி தவிர நம்மளே புரிஞ்சிக்க வேண்டியதாக நம்ம வந்து என்ன வரும், உங்கள்கிட்ட கொடுக்காமலா, நம்ம தம்பி நம்ம எப்படினாலும் வந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம நிறைய நாங்கள் அதுக்கு அப்படி தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, நான் இப்போ என்னுடைய சாய்ஸை வந்து நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் கிடைக்கலன்னா நான் வேறு ஏபிசி நான் வைக்கணும் நான், ஏன்னா அந்த வாரம் நான் பேட்டி எடுத்தாணுமே அப்படி நிறைய பேர் மாட்டேன்ட்ருக்காங்க. ஆனால் உங்கள் பேட்டிக்கு நான் வர முடியாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்லவே மாட்டாங்க. நேரடியாக சொல்லாமல், ஆமாம் நேரடியாக சொல்லாமல் அவங்க காரணம் வேறு 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 காரணம் சொல்லுவாங்க. நமக்கு புரியும்ல, நமக்கு வந்து நம்ம பாடி லாங்குவேஜ் பார்ப்போம்ல. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இன்டர்வியூ பண்ணது எப்படி இருந்தது? ரொம்ப ஒரு கிளர்ச்சியான அனுபவம் அது. அது வந்து ஏன்னா நாங்கள் பேட்டிக்கு டைம் கேட்டு 3 மாதம் கழிச்சு தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ 3 மாதம் நான் கிட்டத்தட்ட நான் இது வராது போல திருந்த விட்டேன். ஏன்னா நம்ம வந்து கேட்டுகிட்டே இருப்போம், அது வராதுங்கிற லிஸ்ட்டில் தான் போட்டு வச்சிட்டேன். திடீர்னு எனக்கு குஜராத்லேருந்து ஃபோன் பண்ணி திரு கைலாஷ் நாத் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே, அவன் அவர் வந்து அவருடைய பர்சனல் செக்ரட்டரி, அவர் வந்து ஃபோன் பண்ணி சார் வந்து அக்ரீட், நீங்கள் இப்போ பேட்டி கொடுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா டாப் சோர்ஸையும் யூஸ் பண்ணிட்டேன். அது வந்து எந்த சோர்ஸ்லேருந்து எனக்கு ஓகே ஆச்சுன்னே தெரியாது. நான் வந்து ஒருத்தர் பாய்க்கும் இல்லை, யார் பிஜேபியில் யாரை பார்த்துறானே, வாங்கி கொடுனே வாங்கி கொடுனே வாங்கி கொடுனே கேட்டுரு, இப்படியே கிளிக்காக இப்படியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து பேட்டி கொடுத்து கோயம்புத்தூரில் வச்சு பேட்டி, அவங்க அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு பேட்டி. அன்னைக்கு வந்து அவருக்கு ஹெக்டிக் ஷெடியூல், வந்து அங்கே திரு ஏ கே விஸ்வநாதன் வந்து கோயம்புத்தூர் கமிஷனர், நான் வந்து உங்களுக்கு 7 மணிக்கு நாங்கள் போகிறேன், அதெல்லாம் உள்ள விட முடியாது அப்படின்ட்டாங்க கீழே. இந்த மாதிரி பேட்டிக்கு வர சொல்லுங்கள், அதெல்லாம் பேட்டி கிட்ட ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஃப்ளோர் ஃபுல்லாக முடிச்சாங்க, 9th ஃப்ளோரு அப்போ சிஎம் அவர் இருக்கார், 9th ஃப்ளோர் 8th ரெண்டு ஃப்ளோருமே வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க, யாருமே உள்ளே போக முடியாது. பேட்டி கொடுங்க, பேட்டி கிட்டே ஒன்று கிடையாது, பேசாமல் போங்க அப்படின்னாங்க. அப்போ நான் உட்காந்துட்டு பேசாமல் உட்காந்து இந்த மாதிரி மேலே எனக்கு சோர்ஸ்ட்டு மட்டும் சொல்லி இந்த மாதிரி என்னை உள்ள விட மாட்டாங்கன்னு அப்புறம் வந்து அனுமதி கொடுத்து அவங்களே கூட்டு போனாங்க. அப்போ கமிஷனர் கூட கேட்டார், யார்ப்பா நீ என்ன பயங்கரமாக இருக்கேன், எங்கெங்கிறதுலாம் ஃபோன் வருது உனக்கு அப்படின்னாங்க. இப்போ பேட்டி கேட்டதாட வேறு விடுறேன். அப்புறம் போய் உங்களுக்கு பயங்கரமாக தரவு செக்கிங், தரவு செக்கிங்னு டவுசர் கழித்து தாங்கி சொல்லுவோங்களே, அந்த பார்த்தா பூரா கேமராவை போல்ட்டை நட்டை ஸ்கேன் பண்ணி எல்லாம் பிரிச்சுட்டாங்க. நான் தானே இவ்வளோ பிரிச்சிங்கன்னா திரும்பி அசம்பிள் பண்ணணும், இல்லாட்டாமல் 8 மணிக்கு பேட்டி சொல்லியிருக்கேன், 7.5 மணிக்கு பிறந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பிரித்து மேய்ஞ்சி தாங்கி வாங்கி பாருங்களா, ஒரிஜினலாக பிரித்து மேய்ஞ்சாங்க. அது வந்து செக்யூரிட்டியில் திரு நரேந்திர மோடி எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கிறாருங்கிறதுக்கு உதாரணம் அது. அதாவது அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தபோதே, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக பிரச்சாரத்தில் இருந்தபோதே, 2014 வரைக்கும் நம்முடைய பிரதமர்கள் சுதந்திர தின உரையை கூட கண்ணாடி கூண்டுக்குள் படித்துக்கிட்டு இருந்தார். நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் மேலே போய் கொடியேற்றிட்டு அந்த கண்ணாடி இல்லாத அறையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறார், சுதந்திர தினம் ஒரே கனால் உட்காந்து படித்தா அப்போ என்னடா சுதந்திரம் அப்படின்னு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறார். அப்போ இதுக்கான தயாரிப்பு எவ்வளோ முன்னாடி இருந்துச்சு, குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருந்தபோதே இருந்துருக்குங்கிற பார்த்தேன், அவ்வளோ தரவுச்சு பயங்கரமாக. இஸ்ரேல் பிரதமர் ஏரியல் ஷரோன் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தபோது சொல்லுவாங்க, அது வந்து செக்யூர் செவரெல்லாம் தடவி பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த செவருக்கு பின்னாடி இப்போ இங்கே பின்னாடி ஏதாவது வச்சுட்டு ஒட்டி வச்சுருந்தாங்கன்னா செவர் வரைக்கும் தடவை பார்த்தாங்க. அந்த மாதிரி அதாவது இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கானே நமக்கு தெரியும் செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில், அந்த மாதிரி பயங்கரமாக தரவுச்சு. அப்புறம் போனோம் காடியெலாம் இருந்துச்சு. நான் வந்து பேட்டி கேட்டதுக்கு எடுத்துக்கினாலும் 3 மாதம் கேப்புங்கனால நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த கேள்விகள் முக்கால்வாசி மாறிடுச்சு. அந்த இன்னொரு நான் இடைப்பட்ட காலத்தில் இவரை கேட்க நினச்சிருந்த கேள்விகள் வர இன்றைக்கி கேட்க வேண்டிய கேள்விகள் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ரொம்ப எக்ஸ்டெம்போராக இருந்தது. பாரத பிரதமரும் எதுவுமே கேட்கல, என்ன எது நீங்கள் கேட்கல, அவர் மாட்டு நம்ம தமிழில் பேசுமா ஹிந்தியில் பேசுமா அப்படின்னு கேட்டார். சார் ஹிந்தியில் பேசுமா இங்கிலீஷில் பேசுமான்னு கேட்டார். எனக்கு ஹிந்தி எனக்கு இங்கிலீஷ் கம்மியாக தான் வரும், ஆனால் ஹிந்தியில் பேசுனா சமாளிக்க முடியாது, தமிழ் மக்களுக்கு இங்கிலீஷில் இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னாரு. நாங்கள் என்ன கவர்ப்பேன் சார், எனக்கும் ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது, நம்ம ரெண்டும் பேசி ஒரு மாதிரி சமாளிச்சிடுவோம் சார் அப்படின்னு நாங்கள் வந்து ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டும் கலந்து தான் நாங்கள் பேசணும், கொஞ்சம் ஹிந்தி கொஞ்சம் இங்கிலீஷ் அப்படி மாற்றி மாற்றி கலந்து பேசணும். ரொம்ப கிளாரிட்டியோடு இருந்த பேட்டி, நிறைய வித்தியாசமான கேள்விகள் நம்ம கேட்டிருந்தோம். இன்றைக்கும் இதுவரைக்கும் அவரை யாருமே கேட்காத பல கேள்விகளை நான் கேட்டிருந்தேன். அதை வந்து இப்போ கூட அந்த பேட்டி யாராக போய் பார்த்தாங்கன்னா நம்ம சொன்னது உண்மையாக இல்லையான்னு தெரியும். அந்த மாதிரி ரொம்ப கிளியராக அவர்கிட்டையும் நம்ம அப்படி கிளியராக தான் இருந்தோம். பட் ரொம்ப ஒரு ரொம்ப கிளர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு அந்த அந்த பில்டப்லேயே நமக்கு வந்து ஒரு ஐயப்பா அப்படின்னு ஒரு ஆயிடுச்சு அப்படின்னு பெரிய ஒரு சேலஞ்சு. பேட்டி எடுத்து முடிச்சுட்டு நம்ம அப்புறம் தான் நம்ம எம்டிட்டு சொன்னோம். அதுக்குள்ள எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து இல்லை எல்லாருமே பேட்டி எடுத்துருக்காங்களாமே அப்படின்னாங்க. சார் பைட் எடுக்கிறது வேறு பேட்டி எடுக்கிறது வேறு, இது வந்து பைட் இல்லை பேட்டி, நீங்கள் வந்து பாருங்கள் என்ற 1 மணி நேரம் கண்டென்ட் இருக்குது, தலைவர் உட்கார்ந்து நம்மகிட்ட பேசிட்டு அவ்வளோ விஷயம் இருக்கும். மற்றவங்களாம் போகிறவங்க எல்லாருக்கும் இந்த கூட்டணி கட்சியில் இருந்ததுனால கேப்டன் டிவிக்கு புதிய தலைமுறைக்கு மக்கள் டிவிக்கு எல்லாருக்குமே கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் சின்ன சின்னதாக ஒரு ஒரு கான்வர்சேஷனாக அப்படி கொடுத்துருந்தார். நமக்கு தான் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் இன்டர்வியூ இருந்தான். ஸோ அது ஒரு பெரிய ஒரு பெரிய புரட்சியாக இருந்தால் ஒரு பெரிய அது ஒரு பெரிய ஒரு 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 மனநிறைவை தந்த ஒரு பேட்டி தான் வச்சுக்கோங்களேன். கமல்ஹாசனுடைய அரசியல் பயணத்தை குறித்து தான் நீங்கள் அவரோட பேட்டி எடுத்தீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு எப்படி தோணுச்சு கமல்ஹாசனை ஒரு அரசியல்வாதியாக பார்த்தபோது? இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் சினிமா உலகத்துலேருந்து யாராவது
அரசியலில் வந்து ஜொலிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திரு விஜயகாந்தை வந்து எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க, அடிச்சு துவம்சம் பண்ணி வந்து இந்த மாதிரியான வளர்ச்சியை பிஜேபி பெற்றுக்கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? திரு சீமான் ஒரு பக்கம் கட்சி நடத்துகிறார், திரு அண்ணாமலை ஒரு பக்கம் கட்சி நடத்துகிறார். சீமான் வந்து அவரே சொந்தமாக கட்டியமைத்த வீடு. ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து நீங்கள் பேசியிருக்கீங்களா? நான் பேட்டிக்கு நான் ஒரு மூணு தடவை ட்ரை பண்ணேன், நாட் நவ் நாட் நவ் நாட் நவ் அப்படின்ட்டாங்க. ஏன்னா கலைஞர் உங்களுக்கு பேட்டி கொடுக்கறத தவிர்த்தாரா? தவிர்த்தாருன்னு சொல்ல முடியாது,